ஒரு பாடல் 60 வருடங்களை கடந்தும் தமிழர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. என்ன பாடல், என்ன படம்? பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? இன்றைக்கு மியூசிக்கினுடைய தன்மை, பாடலுடைய தன்மை மாறி போச்சுங்க. அதிரடியான பாடல்கள், ஸ்பீடு மியூசிக், பாப் சாங் என்று இசையினுடைய தன்மை மாறிவிட்டது, பாடலின் தன்மை மாறிவிட்டது. ஆனால் 1962 ஆண்டில் வெளிவந்த ஒரு பாடல் இன்றைக்கும் நாம் கேட்கும்போது நம் மனதுக்கு நெருக்கமாக இதமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பாடலின் வெற்றிக்கு யார் காரணம்? பீம்சிங் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் உருவான படம் படித்தால் மட்டும் போதுமா? அந்த படத்தில் ஒரு பாடல், பெண் பார்க்கக்கூடிய படலம் முடிந்து பாடக்கூடிய பாடல், பெண் பார்த்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்க வழக்கம் இருக்கிறதே, அது தமிழர்களின் பாரம்பரியமாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. இந்த படத்திற்கு இசை யாருன்னா, மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இந்த பாடலை பாடியவர்கள் இந்த கம்பீர குரலோன் டிஎம்எஸ் சவுந்தரராஜனும், மென்மையான குரலால் நம்முடைய மனதை வருடும் பிபி சீனிவாசன் அவர்களும். படத்தினுடைய அந்த காட்சிக்கான கதை அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் தம்பி முறை சிவாஜி கணேசனும் பாலாஜி அவர்களும். பாலாஜி மூத்தவர், பாலாஜிக்கு படித்தவர், அதனால் படித்த பெண்ணாக ராஜசுலோசனாவை பெண் பார்க்க வேண்டும். படிக்காத முரடனாக இருக்கக்கூடிய தம்பி சிவாஜிக்கு படிக்காத பெண்ணாக இருக்கக்கூடிய சாவித்திரியை பெண் பார்க்க வேண்டும். ரெண்டு பேரும் வெக்கப்படுறதுனால தரகர் எம்ஆர் ராதா அவர்கள் ஒன்று சொல்வார், ஏன் அண்ணன் கட்டிக்க வேண்டிய பொண்ணை தம்பியும், தம்பி கட்டிக்க வேண்டிய பொண்ணை அண்ணனும் பார்த்தால் என்ன என்று ஒரு யோசனையை சொல்வார். அந்த யோசனையின்படி அண்ணனுக்கான பெண்ணை ராஜசுலோசனாவை தம்பி சிவாஜி அவர்கள் பார்க்க போவார், தம்பிக்கான பெண்ணை சாவித்திரி அவர்களை அண்ணன் பாலாஜி அவர்கள் பார்க்க போவார். இந்த பெண் பார்த்து முடிந்த உடனே அவரவர்கள் பார்த்த பெண்ணை வர்ணிப்பது போன்ற பாடல். எவ்வளோ நெருடனான காட்சி பாருங்கள். கவியரசு கண்ணதாசன் பாடலுக்கு பொருத்தமாக அப்படி வார்த்தைகளை அப்படி தேர்ந்தெடுத்து எழுதியிருப்பார். ரொம்ப நுட்பமாக இந்த பாடலை பார்த்தால் அவர் செய்த அந்த மாயங்கள் தெரியும். பாடலுடைய காட்சி எப்படின்னா, நீச்சல் குளத்தில் பாலாஜியும் சிவாஜி அவர்களும் நீந்தி கொண்டே பாடுவதைப் போல பாடல் தொடங்கும். இந்த நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டே இருக்கும்போது மெல்லிசை மன்னருடைய ஒரு பீஜியம் இசைக்கோவை இருக்கிறத அப்படியே நம்மையும் அந்த பாடலோடு நீந்த வைக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, பாலாஜி போய் தம்பிக்கான சாவித்திரியை பார்க்க போன இடத்துல சாவித்திரியுடைய அழகிலே மயங்கி தானே இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விடுவார். அந்த கயமை இந்த பாட்டில் பாலாஜி அவர்கள் பாடக்கூடிய வரிகளில் கவியரசு கண்ணதாசன் வைத்திருப்பார். அதற்கேற்ற இசையை மெல்லிசை மன்னர்கள் அமைத்திருப்பார்கள். சிவாஜி கணேசனும் பாலாஜி அவர்களும் தன்னுடைய உணர்வுகளை அந்த பாடலுக்கேற்ப வடித்திருப்பார்கள். ஆரம்பத்தில் நீந்தி கொண்டே பாடலை பாடுவது என்று காட்சி முடிவெடுத்தவுடன் மெல்லிசை மன்னர் அந்த நீச்சலுக்கு மெல்ல நீந்துவதற்கேற்ப அந்த மெட்டை மென்மையாக வடிவமைத்திருப்பார். தபேலாவும் மென்மையாக ஒழிக்கும். சிவாஜி கணேசன் தொடங்குவார், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா. இந்த என்னென்று நான் சொல்லலாகுமா என்கிற விஷயத்தில் அண்ணனுக்காக பார்த்த பெண்ணை நான் எப்படி சொல்வது, அது தகுமா, அது முறையா என்கிற விஷயத்தை கவியரசர் அவர்கள் அந்த பாடலின் உட்பொருளாக வைத்திருப்பார். உடனே பாலாஜி பாடுவார், என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. வரிகள் வரும், அது என்ன பொருள் தெரியுமா? நான் தான் அந்த பெண்ணை நானே மணந்து கொள்வதன முடிவு செய்து விட்டேன், நான் உன்கிட்ட சொல்லணுமா என்கிற அந்த தன்மை அந்த பாடலிலும் வெளிப்படும். காந்த குரலோன் டிஎம்எஸ் அவர்கள் இவ்வளவு மென்மையாக பாட முடியுமா? மென்மையாக பாடினாலும் மிக இனிமையாக இருக்கும் என்று அந்த பாடலுக்காக குரல் வழியே நடித்திருப்பார் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களும். எப்பவுமே மென்மையான குரலில் பாடக்கூடிய பிபி சீனிவாஸ் அவர்கள்
இன்னும் மென்மையை சேர்த்து அந்த பாடலுக்கு உயிரூட்டியிருப்பார். இந்த பாடலில் ஷெனாய் இசைக்கருவியை மிக மென்மையாக மெல்லிசை மன்னர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். அடுத்த சரணம் ஆரம்பிக்கும். பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, பாலாஜி பாடுவதாக காட்சி அமையும். என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா என்று வரும். அடுத்தது திருப்பி சிவாஜி பாடுவதைப் போல வரிகள் வரும். நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும். பாருங்க, என்ன இருந்தாலும் அண்ணனின் மனைவியை வர்ணிக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு எச்சரிக்கையோடு பொதுவான வார்த்தைகளை கவியரசர் போட்டிருப்பார். அலை போல மின்னும் அப்படிங்கிற இடத்துல அலை மின்னுவதைப் போலவே டிஎம்எஸ் அவர்களும் அதற்கேற்றார் போல சிவாஜி கணேசனும் நடித்திருப்பார்கள். காட்சியை பாருங்கள். நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும். உடனே அதுக்கு பிபி சினிமா சொல்வார், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். இவர் முடிவு செய்துட்டார், என்னுடைய உயிர் அவள்தான், உனக்கு விட்டுத்தர மாட்டேன் என்கிற பொருளை அந்த வரிகளை அமைத்திருப்பார். திருப்பி சிவாஜி பாடுவார், துள்ளி வரும் வெள்ளி நிலா. இந்த துள்ளி வரும் அப்படிங்கிற போது சிவாஜியினுடைய நடிப்பை பாருங்க. துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா அப்படின்னு பாடினோடன இவர் பாலாஜி என்ன பண்ணுவார்னா, இவர் பாடுவார், துவண்டு விடும் கொடியுடையார். பாருங்க, சிவாஜியினுடைய வர்ணனை அண்ணனின் மனைவி என்கிற எச்சரிக்கையோடு பார்க்கும், இவர் முழுமையாக பார்த்துருப்பார். துவண்டு விடும் கொடி இடையாள் என்று அங்கந்தை வர்ணிப்பதைப் போல இருக்கும். துவண்டு விடுங்கிற சொற்களே துவண்டு போகுங்க. இந்த துள்ளி வரும் வெள்ளி நிலாங்கிற போது நீச்சல் குளத்திலேருந்து ரெண்டு பேரும் அப்படி எந்திரிச்சிருப்பாங்க, கரையேறி வந்திருப்பாங்க. அந்த கரையேறி விட்டதை அப்படியே அந்த வார்த்தைகளிலும் மெட்டிலையும் காமிச்சிருப்பாங்க. விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண் அல்லவோ அப்படிங்கிற போது டிஎம்எஸ் அவர்கள் அப்படியே மேலே விண்ணுங்கிற போது மேலே ஆரம்பித்து மேல் தொழில் ஆரம்பித்து கொஞ்சமாக படிப்படிப்படியாக இறங்குறது போல காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு படிப்படிப்படியாக அது மேலே ஏறி வரக்கூடியதை காமிச்சு விண்ணுலேருந்து அப்படி கீழே இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீச்சல் குளத்துலேருந்து படியேறி வந்த பிறகு தபேலா கொஞ்சம் சத்தமாக ஒலிக்குங்க, அது மெல்லிசை மன்னர்களுடைய அந்த இசை வித்தை. சிவாஜி கணேசன் பாடுவார், பாடுவதைப் போல காட்சி அமைக்கும். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, இப்போ எனக்காக நீ பொண்ணு பார்க்க போனோம், உனக்காக நான் பொண்ணு பார்க்க போனேன் என்கிற யதார்த்தம் வெளிப்படும். அதுக்கு பிபி சீனிவாஸ் குரலில் பாலாஜியினுடைய வரிகள் வரும். உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. அப்பா தம்பி, நீ பார்த்த மாதிரி எனக்காக நீ பெண்ணு பார்க்க போனேல, உன்ன மாதிரி நான் பார்க்கல, உன் பார்வை போல என் பார்வை இல்லை. என்ன நுட்பம் பாருங்க, நாம் பார்த்த காட்சியை நீ பார்க்கலப்பா, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. உடனே சிவாஜி கணேசன் கவியரசருடைய நுட்பத்தை பாருங்க, என் விழியில் நீ இருந்தாய். அப்பா என் கண்கள் தான் இருந்தது, ஆனால் என் கண் வழியாக நீ தான் பார்த்தாய், உனக்காகத்தான் பார்த்தேன் என்கிற நுட்பம். அதுக்கு பாலாஜி பதில் சொல்வதைப் போல, உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன்ப்பா, ஆனால் நான் எனக்காக தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு தொடரும். சிவாஜி பார்க்கும்போது நீன்னு சொல்லுவார். உடனே இவர் பாலாஜி இல்லை, நீ என்கிற உணர்வு இல்லாமல் நான் என்கிற சுயநல உணர்வு வெளிப்படும் விதமாக கவியரசர் அந்த வார்த்தைகளை பெய்திருப்பார். இன்னும் அதை வலுப்படுத்துவது போல, நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லையே என்று தன்னலமில்லாமல் தன்னுடைய அண்ணனுக்காக தான் பெண் பார்த்த விஷயத்தை சிவாஜி அவர்களுக்காக கவியரசர் பெய்திருப்பார். மனதை மயக்கும் இசை, கவியரசு கண்ணதாசனின் மிக பொருத்தமான நுட்பமான வார்த்தைகள், காட்சிக்கு 100% பொருந்தக்கூடிய வார்த்தைகள். டிஎம்எஸ் அவர்களுடைய மென்மையான குரலும் பிபி சீனிவாஸ் அவர்களின் மென்மையான குரலும் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நம்மை இன்றளவும் நீந்த வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பாடலின் வெற்றிக்கு காரணம் கவியரசர் அவர்களின் கவித்துவமான வரிகள், டிஎம்எஸ் பிபி சீனிவாசன் அவர்களின் குரல், மெல்லிசை மன்னர்களின் மென்மையான இசை, இவைகளால் இந்த பாடல் இன்னும் பல காலம் கடந்தும் தமிழர்களின் நெஞ்சில் நீங்காமல் நிற்கும். இதை போன்ற தரமான செய்திகளைக் காண தொடர்ந்திருங்கள் எங்களோடு. நன்றி, வணக்கம்.